சைட்ஸ்அப் ரூல். சைட்ஸ்அப் ரூல்னால் ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நல்லா புரியும். சைட்ஸ்அப் ரூல் என்ன சொல்லுது, டீஹைட்ரேஷன் செய்யும் போது என்ன மாதிரியான டீஹைட்ரேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ட்ரா மாலிகுலார் டீஹைட்ரேஷன். இன்ட்ரானா என்ன மீனிங், இன்ட்ரா அப்படின்னா வித்தின் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டீஹைட்ரேஷனாக என்ன மீனிங், ரிமூவல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிமூவ் H2O. எங்கேருந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த சைட்ஸ்அப் ரூல் எங்கே யூஸ் பண்ணணும், இன் இன்ட்ரா மாலிகுலார் டீஹைட்ரேஷன். வித்தின் எ சிங்கிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் வி ஹவ் டு ரிமூவ் வாட்டர் மாலிகுல், தட் இஸ் இன்ட்ரா மாலிகுலார் டீஹைட்ரேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டீஹைட்ரேஷனாக ரிமூவல் ஆஃப் வாட்டர், இன்ட்ரா மாலிகுலார் டீஹைட்ரேஷன் அப்படின்னா ஒரே ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். இன்னொன்று இருக்குது, இன்டர் அப்படின்னா, இன்டர்னா பிட்வீன் டூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்ணுறோம், எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் போது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா, எந்த மாதிரியான டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், அதுதான் இந்த சைட்ஸ் அப் ரூல் சொல்லுது. இஃப் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி டு ஃபார்ம் எ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ், அப்போது எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, த ப்ரிஃபர்டு டபுள் பாண்ட், தட் இஸ் த ப்ரிஃபர்டு பொசிஷன் லொக்கேஷன், எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருந்தால் நிறைய அல்கைல் குரூப்ஸ் இருக்கோ, த மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன், தட் இஸ் மோர் ஸ்டேபிள், தட் இஸ் த ரீசன். லெட் சி ஒன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சைட்ஸ்அப் ரூல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் சைட்ஸ்அப் ரூல். ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்ணுறோம், அப்போ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த டபுள் பாண்ட் எந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆனால் நிறையா சப்ஸ்டிமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் தான் மோர் ஸ்டேபிள்னு சொல்லுது. அதுதான் சைட் செப்பரூல். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், லெட் அஸ் டேக் டீஹைட்ரேஷன் ஆஃப் 3.3 டைமெத்தைல் டு பியூட்டனால். இந்த காம்பவுண்ட் தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட் சி த, இப்போ இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 கார்பன் இருக்குது டோட்டலாக, இதான் லாங் செயின். ஸோ நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4 இங்கேருந்து வரும்போது தேர்டு கார்பனில் ஒரு மெத்தில், அதே தேர்டு கார்பனில் இன்னொரு மெத்தில், அதனால் இதுக்கு நேம் 3.3 டை மெத்தில் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பொசிஷனில் ஓகேச் இருக்குது, ஸோ 2 ஆல். லாங் செயினில் 4 கார்பன் இருக்குது, ஸோ பியூட், 3.3 டைமெத்தைல் டு பியூட்டனால் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். நான் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன், இது வேறு எதுன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. H2SO4 நம்ம எழுதுவோம் இல்லையா, H2SO4 எழுதுவோம் இல்லையா, அதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் இங்கே ஒன்று இருக்கேன், இந்த சைடு ஒன்று இருக்கேன், சல்ஃபர் மிடில் இருக்குது, அதை சுற்றி 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா, 2 ஹைட்ரஜன், 1 சல்ஃபர், 4 ஆக்சிஜன் வரும். H2SO4 ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சில ரியாக்ஷனில் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், H+ தனியாக எடுக்கிறேன், அதே மாதிரி இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னா ஓக்கு மைனஸ் வந்துடும். ஸோ இதுதான் ரிமைனிங் பார்ட். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்குது, இந்த H+ இந்த ஓகேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பர் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பேர் புரோட்டனேஷன். இந்த 2 எலக்ட்ரான்ஸை இங்கே கொடுத்துட்டு இந்த H+ இந்த ஓவோட சேர்ந்துருக்கு, ஓ அந்த H+ இங்கே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை கொடுத்துருச்சேன், அதனால் ஆக்சிஜனுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் வரும், இதுக்கு பேர் புரோட்டனேஷன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ், அதான் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சிங்கிள் ஆர்கானிக் காம்பவுண்ட், இந்த சிங்கிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து தான் நான் இப்போ என்ன ரிமூவ் பண்ண போகிறேன், ஒரு வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதுக்கு பேர் இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் சொல்லணும். இப்போ ஓஹெச், இங்கே ஒரு ஓ இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த 2 எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வெளியில் போய்டும். அப்போ இந்த இடத்துல என்ன சார்ஜ் வரும், கார்பனுக்கு ப்ளஸ் வந்துடுமா, இந்த இடத்துல C+ வந்துடும். ஸோ அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன், அந்த கார்பனுக்கு ப்ளஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இந்த கடைசியாக இருக்கிற CH3 அதை நான் என்ன பண்ணுறேன், பிரித்து எழுதியிருக்கேன், CH2H எழுதியிருக்கேன். 3 ஹைட்ரஜனில் 1 ஹைட்ரஜன் தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் 2 விதமான பாசிபிலிட்டி இருக்குது. 1, H+ வெளியில் போகலாம்,
இல்லை அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டி மெத்தில் ஷிஃப்ட் நடக்கலாம். இப்போ ஹெச் ப்ளஸ் வெளியில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? எங்கேருந்து நான் ஹெச் ப்ளஸ் எடுக்கிறேன், இங்கேருந்து ஹெச் ப்ளஸ்ஸை வெளியில் எடுக்கிறேன். இந்த ஹெச் ப்ளஸ்ஸை வெளியில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான் இங்கே உள்ளே வரும், இல்லை கார்பனுக்கு மைனஸ் வரும், இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு டபுள் பண்ட் வந்துடும். அதுதான் இது. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இது ஒரு 3% தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா 3.3 dimethyl butane. ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இங்கே 1 கொடுப்பீங்க, இங்கே 2, இங்கே 3, இது 4. ஸோ 3 ரெண்டு மெத்தியில் இருக்குது, 4 கார்பன் லாங் செயினில் இருக்குது. ஸோ பியூட் யூஸ் பண்ணணும் ரூட் வேர்டு. ஃபஸ்ட்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ இஎன்இ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் லெஃப்ட் சைடு இருக்கிற கார்பனில் ஒரு பெரிய அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அவ்வளோதான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, CH2H2 இருக்குது. இதில் லெஸ் சப்ஸ்டியூன் தான் இருக்குது, ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குது. கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப், இதுதான் அல்கைல் குரூப். இதெல்லாம் சேர்ந்து ஒரு அல்கைல் குரூப்னு சொல்லலாம். இது இந்த கார்பனில் சேர்ந்துருக்கு. ஸோ அல்கைல் குரூப் எவ்வளோ இருக்குன்னா ஜஸ்ட் 1 தான் இருக்குது. இப்போ இதே இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா மெத்தில் ஷிஃப்ட் நடக்குது. மெத்தில் ஷிஃப்ட் ஏன் நடக்கும் அப்படின்னா இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதுக்கு பேர் நான் என்ன எழுதியிருக்கேன், செகண்டரி கார்போகேட்டையான்னு எழுதியிருக்கேன். ஏன் இது செகண்டரி கார்போகேட்டையான்னு சொல்லணும்? லெஃப்டில் ஒரு கார்பன் இருக்குது, ரைட்டில் ஒரு கார்பன் இருக்குது. ஸோ அதனால் இந்த கார்பனுக்கு பேர், இந்த சி ப்ளஸுக்கு பேர் செகண்டரி கார்போ கேட்டையான் அப்படின்னு சொல்லணும். இது வேறு ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு இன்வால்வ் ஆகுது, அதுக்கு பேர் தான் மெத்தில் ஷிஃப்ட்னு சொல்கிறோம். சைட் ஷிஃப்ட் ரூட்டில் இந்த சிஹெச் த்ரீ குரூப் ஷிஃப்ட் ஆகுது, அதாவது இந்த சிஹெச் த்ரீ குரூப் எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த கார்பனுக்கு என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். ஸோ இது ரெண்டுமே நடக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த செகண்டரி கார்போ கேட்டையான் இப்போ சிஹெச்3-ஐ வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கார்பன் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டையானா மாறிடுச்சு. ஏன் இதை டெர்ஷரின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா லெஃப்டில் ஒரு கார்பனாக இருக்குது, ரைட்டில் ஒரு கார்பனாக இருக்குது, மேலே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ 3 அல்கைல் குரூப்ஸ் இல்லைனா 3 கார்பன் யூனிட்டோட ஒரு கார்பன் சேர்ந்துருந்தால் இந்த கார்பனுக்கு பேர் டெர்ஷரி கார்பன் அப்படின்னு சொல்லணும். எப்போவுமே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ அதனால தான் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகுது. இப்போது மெத்தில் ஷிஃப்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு மெத்தில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, அந்த ப்ளஸ் இந்த கார்பனுக்கு வந்துருச்சு, டெர்ஷரி கார்பனாக மாறிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் எலிமினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். எங்கேருந்து அப்படின்னா எங்கே ப்ளஸ் இருக்கோ அதுக்கு பக்கத்தில், சி ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஃபங்க்ஷன் குரூப் வச்சு கூட சொல்லலாம். ஃபங்க்ஷன் குரூப் எங்கே ஒட்டிகிட்டு இருந்ததோ அந்த கார்பனுக்கு ப்ளஸ்ன்னு வரும், ஓகேச் மைனஸ் வெளியில் போனால். இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன் சொல்லணும், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனை பீட்டா கார்பன் சொல்லணும். ஸோ எங்கே ப்ளஸ் வந்திருக்குதோ அந்த கார்பனை ஆல்ஃபா கார்பன் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன். அதனால தான் இதுக்கு பேர் பீட்டா எலிமினேஷன் சொல்கிறோம். ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அந்த கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். அதுக்கு பக்கத்தில் எந்த பக்கம் இருந்தாலும் பீட்டான்னு சொல்லலாம், இந்த சைடு இருந்தாலும் இந்த கார்பனாக பீட்டான்னு சொல்லலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பீட்டா எலிமினேஷன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா பீட்டா எலிமினேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் இது பீட்டா கார்பன், அதுதான் ரீசன். ஸோ இப்போ பீட்டா எலிமினேஷன், பீட்டா எலிமினேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று இந்த பக்கம் இருக்கிற பீட்டா கார்பன்லேருந்து இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். ஸோ இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனாக எடுக்கலாம், இல்லை இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனாக எடுக்கலாம். ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் லெஃப்டில் இருக்கிற கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச் ப்ளஸ் வெளியில் போகுது, இங்கே மைனஸ் போட்டிருந்தாங்கன்னா வெளியில் போகுதுன்னு அர்த்தம், எலிமினேஷன் அர்த்தம். அப்போ என்ன ஆகும், இங்கே இந்த கார்பனுக்கு மைனஸ் வரும். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட். அப்போ இங்கே CH2 இருக்கும், டபுள் பாண்ட் சி, CH3 இந்த CH3 மேலே இருக்கிறது பாண்ட், இந்த சி அந்த சியில் ரெண்டு CH3. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அல்கைல் குரூப் இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் மட்டும்தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் இல்லை. இப்போது ரைட் சைடில் இது ஒரு அல்கைல் குரூப் இந்த கார்பனில் ஒட்டிகிட்ருக்கு, அதே மாதிரி இது ஒரு அல்கைல் குரூப். ஸோ ரெண்டு அல்கைல் குரூப் இங்கே ஒட்டிகிட்ருக்கு. இப்போ அதே இன்னொரு பாசிபிலிட்டி என்ன சொன்னேன், பீட்டா கார்பன் ரைட் சைடில் இருக்குது இல்லையா, அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுங்க. இந்த ஹைட்ரஜன் வெளியில் வந்துருச்சுன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே உள்ளே போகும், அப்போ அங்கே டபுள் பாண்ட் வரும், சி டபுள் பாண்ட் சின்னு வரும். ஏற்கனவே இருக்கிற இந்த CH3, அதாவது CH2H-ன்னு பிரித்து எழுதியிருக்க இல்லையா, அதுவும் இங்கே CH3 எழுதிட்டேன், பாண்ட் HC, மேலே இருக்கிற CH3. இப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்துருச்சு பிட்வீன் கார்பன் கார்பன். இந்த கார்பனில் இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, மேலே ஒரு மெத்தில், கீழே ஒரு மெத்தில். இப்போது இதில் எவ்வளோ அல்கைல் குரூப் இருக்குதுன்னு பாருங்கள், இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப்,
அதாவது டபுள் பாண்டில் ஒட்டி இருக்கிற கார்பனில். அதேமாதிரி இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப். ஸோ அக்ராஸ் கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் லெஃப்ட் சைடு ரெண்டு அல்கைல் குரூப், ரைட் சைடில் ரெண்டு அல்கைல் குரூப். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா ஃபோர் அல்கைல் குரூப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் வருது இல்லையா, இதில் டூ வருது. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததில் ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு, நம்பர் ஒன். இதில் நம்பர் டூ, இதில் நம்பர் ஃபோர். ஸோ இது ஒரு ஒலிஃபின், இது ஒரு ஒலிஃபின், இது ஒரு ஒலிஃபின். மூணு அல்கின்ஸ் வந்திருக்கு. இது ஒரு அல்கின், இது ஒரு அல்கின், இது ஒரு அல்கின், மூணு அல்கின் பாசிபிள். இந்த மூணு அல்கின்ல எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னா, எதில் வந்து மோர் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும், இல்லை மோர் அல்கைல் குரூப்ஸ் இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர், இதில் ஃபோர் அல்கைல் குரூப்ஸ் இருக்குது. இதில் அக்ராஸ் கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் ரைட்டில் மட்டும்தான் ரெண்டு அல்கைல் குரூப் இருக்குது. இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப். ஸோ இதுதான் இருக்கிறதுலேயே மோர் ஸ்டேபிள். அதனால தான் இது 64% ஃபார்ம் ஆகுது. இதுக்கு அடுத்ததாக இது 33%, இதுக்கு அடுத்ததாக இது. ஸோ இதை காம்பவுண்ட் நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க, இதை டூன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே ஃபார்ம் ஆச்சுல இது த்ரீன்னு வச்சுக்கலாம். ஸோ மூணில் எது மோர் ஸ்டேபிள், மோர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் மேஜராக அப்படின்னா ஃபஸ்ட் ஒன், அப்புறம் செகண்டு, அப்புறம் தேர்டு. ஆனால் மூணுமே ஃபார்ம் ஆகுது, அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணுமே ஃபார்ம் ஆகுது. எது மெஜாரிட்டி, எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னா இதுதான், மோர் அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கிற கார்பன் கார்பன் டபுள் பாண்டு தான் மோர் ஸ்டேபிள் அக்கார்டிங் டு சைட்ஸ் அப் ரூல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.